பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. கடந்த 24 மணி நேரத்தில் தைவானை நோக்கி சீனா 23 போர் விமானங்களையும் 4 போர் கப்பல்களையும் அனுப்பியுள்ளதாக தைவானின் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தைவான் அரசு வெளியிட்டுள்ள பதிவில், தங்கள் நாட்டின் கடல் எல்லை மற்றும் வான் எல்லை பகுதிகளில் சீனாவின் 23 போர் விமானங்களும் 4 போர் கப்பல்களும் இன்று காலை 6 மணி வரை ரோந்து பணியில் இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதில் 2 J-11 போர் விமானங்கள், 8 J-16 போர் விமானங்கள், 3 SU-30 போர் விமானங்கள் உட்பட மொத்தம் 23 சீன போர் விமானங்கள் சுற்றி திரிந்ததாக குறிப்பிட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக தைவான் ராணுவம் வான் மற்றும் கடல் ரோந்துகளை வலுப்படுத்தியுள்ளது. மேலும் நிலத்திலும் ஏவுகணை அமைப்புகளை நிறுவியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சென்ற அமெரிக்காவின் ராணுவ அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் அந்நாட்டு அதிபரை நேரில் சந்தித்தார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி பிலிப்பைன்ஸின் 4 ராணுவ முகாம்களுக்கு அமெரிக்க படைகள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என பிலிப்பைன்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவின் இந்த செயல்பாடு ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் அமைதியையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளது என விமர்சித்துள்ளார். இஸ்ரேல் மீது பாலஸ்தீன போராளிகள் நேற்று முன்தினம் ராக்கெட் வீச்சு தாக்குதல் நடத்தினர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் காசா முனை பகுதியில் உள்ள ராக்கெட் உற்பத்தி ஆலையை குறிவைத்து நேற்று அதிகாலை இஸ்ரேல் விமானப்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறுகையில், தாக்கப்பட்ட பாலஸ்தீன ராக்கெட் ஆலையில் ரசாயனங்கள் இருந்ததாகவும் அந்த ராக்கெட் உற்பத்தி ஆலை காசாவை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் குழுவால் நடத்தப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தால் 100க்கும் அதிகமானோர் பலியாகினர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கண்டறியும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த மாகாணத்தின் காவல்துறை ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதில், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் காவல்துறையினரை போல சீருடை அணிந்து வந்ததால் காவலர்கள் அவரை சோதனை செய்யவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட நபருக்கு பின்னணியில் ஒரு பயங்கரவாத அமைப்பின் நெட்வொர்க் மூளையாக செயல்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நாடாளுமன்ற கீழவை குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4 பேருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நீதித்துறை குழுவின் துணை குழு தலைவராக பிரமிளா ஜெயபால் நியமிக்கப்பட்டுள்ளார். வேறு நாட்டில் இருந்து குடியேறிய நபர் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. அதேபோல் உளவுத்துறை தொடர்பான அவையின் நிரந்தர தேர்வு குழுவின் உறுப்பினராக அமிபெரா நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள குழுவின் உயர்நிலை உறுப்பினராக ராஜா கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டு இதே குழுவின் மற்றொரு உறுப்பினராக ரோ கண்ணா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது அமெரிக்க அரசியலில் இந்தியர்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதை பிரதிபலிக்கிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் அனுப்பிய அறிக்கையை ஆய்வு செய்த சர்வதேச நாணய நிதியம் அந்நாட்டிற்கு கடன் வழங்க மறுத்துவிட்டது. மேலும் பாகிஸ்தான் வழங்கிய அறிக்கையில் உண்மையில்லை எனவும் அதில் பல்வேறு முறைகேடுகள் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானிற்கு வழங்கப்படும் நிதி முறையாக மக்களை சென்றடைவதில்லை எனவும், மாறாக அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் நிதி சென்றடைவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஏமன் நாட்டில் 2014 ஆண்டு முதல் அரசு படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. ஏமன் அரச படைகளுக்கு சவுதி படைகள் ஆதரவு கரம் நீட்டுகின்றன. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரானில் இருந்து ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை ஓமன் வளைகுடா பகுதியில் பிரான்ஸ் கடற்படை கைப்பற்றியுள்ளது. ஆனால் இதை ஈரான் அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை அனுப்புவதில் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தை ஈரான் எதிர்கொள்கிற தருணத்தில் இந்த ஆயுத கைப்பற்றல் பற்றிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இங்கிலாந்து அரசி இரண்டாவது எலிசபெத் இருந்தவரை அவரது உருவப்படங்கள் பதித்த கரன்சி நோட்டுகள் ஆஸ்திரேலியாவில் புழக்கத்தில் இருந்தன. அவர் மறைவுக்கு பின்னர் இங்கிலாந்து அரசராக மூன்றாம் சார்லஸ் பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து பழைய கரன்சி நோட்டுகளில் உள்ள இராணுவ உருவப்படத்திற்கு பதிலாக அரசர் சார்லஸின் படங்களை இடம்பெற செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய ஆஸ்திரேலிய டாலரானது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அம்சங்களை கொண்டிருக்கும் என தெரிவித்துள்ளது. அதனால் கரன்சி நோட்டுகளில் இருந்து இங்கிலாந்து அரசர் மூன்றாம் சார்லஸின் உருவங்களை நீக்குவது என்ற முடிவை எடுத்துள்ளனர். இது சர்வதேச அரசியலில் இங்கிலாந்தின் ஆதிக்கம் சரிந்து வருவதை உணர்த்துகிறது என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உதவ பிரிட்டனில் இருந்து போர் விமானங்கள் வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் போர் விமானங்களை இயக்க ஒருவர் முழுமையாக பயிற்சி பெற வேண்டுமெனில் 3 ஆண்டுகளாவது தேவைப்படும் எனவும், அதனால் தற்போது ரஷ்யாவை சமாளிக்க பிரிட்டனின் போர் விமானங்கள் சரியான தேர்வு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த போரில் உக்ரைனின் கோரிக்கைகள் அனைத்திற்கும் பிரிட்டன் அரசு செவி மடுக்கும் எனவும், அதில் நீண்ட கால நோக்கில் பலனளிக்கும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அதற்கேற்ப முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.